தேசம் மாலை செய்திகள். பணிப்பெண்ணை கொடுமை செய்த சந்தேகத்தின் பேரில் 35 வயதான பெண் ஒருவர் 5 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டார். 2 சகோதரர்கள் கம்பூங் தத்து சுலைமான் மென்டேரி ஜோஹூர் பாருவில் உள்ள ஒரு வீட்டில் நடந்த தீ விபத்தில் மாண்டனர். பென்சாக் அமிலம் கண்டறியப்பட்டதை அடுத்து சிங்கப்பூர் தனது சந்தையிலிருந்து மலேசியாவின் தயாரிப்பான சோயா சாஸை மீட்டெடுத்தது. இன்று காலை 4 மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்தது. அவை ஜோஹூர், மலாக்கா, நகரி செம்பிலான் மற்றும் சரவாக்கை உள்ளடக்கியதாகும்.